வணக்கம். செய்தி சுருக்கம். காமராஜர் பிறந்த நாள், தலைவர்கள் மரியாதை. முன்னாள் முதல்வர் காமராஜ் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அவரது 121வது பிறந்த நாளையொட்டி சென்னை நங்கநல்லூர் அரசு பள்ளியில் காமராஜர் படத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பொது தேர்வில் சாதித்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஸ்டாலின் உதவித்தொகை வழங்கினார். தமக்கு பரிசாக கிடைத்த 7740 புத்தகங்களை அரசு நூலகங்களுக்கு வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமது வீட்டில் காமராஜர் போட்டோவுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி கவர்னர் தமிழிசை, ஜி கே வாசன், இவிகேஎஸ் இளங்கோவன், அன்புமணி உள்ளிட்ட தலைவர்களும் காமராஜருக்கு மரியாதை செலுத்தினர். இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த 8 பேர் அகதிகளாக தஞ்சம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக பலர் தமிழகத்திற்கு அகதிகளாக வருகின்றனர். இன்றும் கள்ளப்படகில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 8 பேர் தனுஷ்கோடிக்கு வந்தனர். இலங்கையில் வாழ வழியின்றி தமிழகம் வந்ததாக மரைன் போலீசாரிடம் அவர்கள் கூறினர். 8 பேரும் மண்டபம் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். இதுவரை அகதிகளாக தமிழகம் வந்தவர்களின் எண்ணிக்கை 265 உயர்ந்துள்ளது. மாணவர்களுக்கு என் மகன் துண்டுகோலாக இருப்பான். சந்திரயான் 3 விண்கலம் நேற்று விண்ணில் ஏவப்பட்டது. விழுப்புரத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி வீரமுத்துவேல் இத்திட்டத்தின் இயக்குநராக உள்ளார். பின்தங்கிய மாவட்டத்திலிருந்து வீரமுத்துவேல் சாதித்ததை நினைக்கும்போது பெருமையாக இருப்பதாக வீரமுத்துவேல் தந்தை பழனிவேல் கூறினார். இந்தியா சார்பாக நேற்று தினம் சந்திரயான் 3 விண்ணுக்கு பறக்க விடப்பட்டது. அதற்கு முக்கிய காரணம் என்னுடைய மகன். அதன் சந்திரயான் 3க்கு திட்ட இயக்குநராக நம்முடைய இஸ்ரோ நிர்வாகம் நியமிக்கப்பட்டது. அதற்காக கடந்த 4 முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு இந்த சந்திரயான் 3 மற்றும் அவர்களுடைய டீம் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் வந்து இணைந்து செயல்பட்டு இதை விண்ணிலே சிறப்பாக வெற்றி பெறும் அளவுக்கு செயல்பட்டிருக்கின்றார்கள். அதை நினைக்கும்போது என்னுடைய மகன் என்று என் மகனுடைய டீம் அந்த இஸ்ரோ சார்பாக செயல்பட்டதை நினைக்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த அளவுக்கு என்னுடைய மகன் வந்து பின்தங்கிய மாவட்டத்தில் படித்து ரயில்வே பள்ளியில் படித்து அதற்கு பிறகு ஏழுமலை பாலிடெக்னிக்கில் பிஇ பட்டம் டிப்ளமோ பெற்று அதற்கு பின் சாயரம் காலேஜில் பிஇ பட்டமும் அதன் பின் ஆர்இசி பள்ளியிலே எம்இ பட்டம் பெற்று இந்த அளவுக்கு முன்னேறியதை நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். இதேபோல் நம்முடைய தமிழகம் மற்றும் இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள்லாம் இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர்களும் நன்றாக படித்து முன்னேறி இது போன்ற நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன ஆராய்ச்சிகளை பெற வேண்டுமோ அதையெல்லாம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களும் படிக்க வேண்டும். இதை நான் சந்தோஷப்படுவது போல் அனைத்து பெற்றோர்களும் அவர்களை மகன் மகள்களை பள்ளியில் படிக்க வச்சும் காலேஜில் படிக்க வச்சும் நமது குழந்தைகளும் இது போன்ற முன்னேறி உள்ளது என்று அவர்களும் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று என்னுடைய எண்ணம். அதை ஈடேற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். இந்த சந்திரயான் 3 வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கேன். நாங்கள் வந்து ஒரு மிடில் ஃபேமிலி தான். அவருக்காக நான் எந்த ஒரு உதவியும் செய்யவும் இல்லை. அவரே படித்து அவரே ஒவ்வொரு காலேஜிலும் ஆர்இசியில் கூட இடம் கிடைக்காது, அங்கே வந்து அவரே போனார், செலக்ட் ஆகிட்டார். அதே போல் ஒவ்வொரு காலேஜிலும் நான் வந்து ஏதாவது முன்பணம் கொடுத்தேன், அட்வான்ஸ் கொடுத்தேன், இல்லை அந்த காலேஜுக்காக ஒரு டொனேஷன் கொடுத்தேன்லாம் கிடையாது. ஏன்னா அவரே மெரிட்லேயே வந்து ஒவ்வொன்றிலையும் முன்னேறினார். ரயில்வே பள்ளியில் படிக்கும்போது சாதாரண மார்க் தான் எடுப்பார். அதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து மெரிட்டோட காலேஜில் 1 பட்டம் பெற்றார், மார்க் எடுத்தார். மெரிட்டில் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஹெச்ஏல கூட அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதில் போய் இஸ்ரோவில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதெல்லாம் நினைக்கும்போது தமிழ்நாட்டுக்கும் பெருமை, இந்தியாவுக்கும் பெருமை. எனக்கு பலர் வாழ்த்து தெரிவிக்கிறோம், அவர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரேஷன் பொருட்களை தடுத்த திமுகவினருக்கு பாஜக கண்டனம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே 1600 உயரத்தில் உள்ளது நெக்கணமலை மலை கிராமம். அங்கு 7 கிலோமீட்டருக்கு சாலை இல்லை. இதனால் பொதுமக்கள் ரேஷன் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்க முடியாத நிலை உள்ளது.
இதனால் திருப்பத்தூர் மாவட்ட பாஜகவினர் முறையாக அனுமதி பெற்று ரேஷன் பொருட்களை லாரியில் கொண்டு சென்று கிராம மக்களுக்கு வழங்கினர். பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் திமுகவினர் ரேஷன் பொருட்கள் வழங்குவதை தடுத்தனர். தங்களை மீறி பொருட்கள் வாங்கினால் அரசு நலத்திட்ட உதவிகள் கிடைக்காது, 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்கப்பட மாட்டாது என மக்களை மிரட்டியுள்ளனர். நலப்பணிகளை தடுக்கும் திமுகவினரை ஸ்டாலின் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகியும் கிராமங்களில் சாலைகள் அமைக்கவில்லை, அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே போனது என்பதை திமுக அரசு விளக்க வேண்டும். ஜெயலலிதாவின் பொருட்கள் பாஸ்கரனிடம் ஒப்படைப்பு. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவரது வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் கர்நாடக அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்தன. பறிமுதல் செய்யப்பட்ட 29 வகையான பொருட்களை ஏலம் விட்டு பணத்தை அரசு கருவூலத்தில் சேர்க்க கோரி பெங்களூருவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி சிறப்பு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதி மோகன் விசாரித்தார். பறிமுதல் செய்த பொருட்களில் தங்கம், வைரம், வைடூரியம், பவளம், முத்து உட்பட 30 கிலோ நகைகள் மட்டுமே கர்நாடக கருவூலத்தில் உள்ளன. எஞ்சிய 28 பொருட்கள் எங்கு உள்ளன என்பதை மனுதாரர் நரசிம்மமூர்த்திக்கு தெரிவிக்க தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். நரசிம்மமூர்த்திக்கு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கடிதம் அனுப்பியது. அதில் பொருட்கள் எங்களிடம் இல்லை, சொத்துக்களை மதிப்பீடு செய்தபின் ஜெயலலிதாவால் நாமினியாக பரிந்துரைக்கப்பட்ட சசிகலா உறவினர் பாஸ்கரனிடம் ஒப்படைத்துவிட்டோம் என தெரிவித்துள்ளனர். வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத பாஸ்கரனிடம் பொருட்கள் ஒப்படைத்தது பற்றி கர்நாடக ஹலசூரு கேட் போலீசில் புகார் அளிக்கப் போவதாக நரசிம்மமூர்த்தி கூறினார். அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் தர வேண்டும். இல்லத்தரசிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக சொன்ன திமுக இப்போது கட்டுப்பாடுகள் விதிப்பதாக பிரேமலதா கண்டனம் தெரிவித்தார். மகளிர் உரிமை கட்டுப்பாடுகள் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு தான் சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அதில் எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. வெற்றி பெற்ற பிறகு அதற்கு தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். தேர்தலுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அதை நிறைவேற்றுவதுதான் ஒரு நல்ல அரசாக இருக்கணும். அதனால் வாக்குறுதி அளித்தபடி அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கட்டாயம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தேமுதிகவின் நிலைப்பாடு.